ஹாய் ஆல், வணக்கம். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சுடைய டே 49, 49வது நாளுங்க. இன்றைக்கி எப்பவும் போல் காலையில் எம்டி ஸ்டமக்கில் தான் வெயிட் செக் பண்ணேன். அப்போ வந்து 98.60 இருந்ததுங்க. மூணு நாளாக சேம் இதே இதில் தான் மெயின்டைன் ஆகிட்ருக்கு. 98ல் அதாவது கிராம் கணக்கில் வந்து எச்சாகலாம், கம்மியாகலாம், ப்ராப்ளம் இல்லைங்க. நேற்று சொன்ன மாதிரி தான், ஏன்னா நம்ம இவ்வளோதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம அளந்தெல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க. அதாவது வெயிட் போட்டெல்லாம் சாப்பிட்றது இல்லை, கரண்டி கணக்கில் தான் சாப்பிட்றோம். ஒரு சில டைமில் கரண்டில் ஜாஸ்தியாகவும் வரலாம், கொஞ்சம் கம்மியாகவும் வரலாம். அப்படி சாப்பிட்டாலும் நம்ம வயிறு பத்துதா அப்படின்னு தான் பார்க்கணுங்க. ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கணுங்க, சரிங்களா? அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து ஹெல்த்தியான வெயிட் லாஸ் நடக்குங்க. முக்கியமாக கிராஜுவலாக வெயிட் லாஸ் ஆகணுங்க, அப்போ தான் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லதுங்க. எப்பவும் போல் காலில் எழுந்திரிச்சதும் நம்மளோட சூர்ணத்தை சுடுதண்ணி மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியும் குடிச்சிட்டேங்க. சூர்ணம் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்து கொஞ்சம் சூடாக ஏதாவது டீ காஃபி ஏதாவது குடிக்கணும் மாதிரியே இருக்குங்க. ஏன்னா கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால, அதனால் வந்து நான் இன்றைக்கி ஆவாரம்பூட்டி தான் குடித்தேங்க. ஆவாரம்பூட்டி குடிக்கிறதுனால எனக்கு அந்த நாள் ஃபுல்லாகவேங்க பிரிஸ்காகவும் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகுது. நமக்கு டீ காஃபி குடிக்கணும் அப்படிங்கிற ஃபீலவே கட் பண்ணுதுங்க, அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சுண்டல் தான் எடுத்துட்டேங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு ஹெல்த்தி வெயிட் லாஸ் ஆகுங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு சுண்டல் தான் எடுத்துட்டேன். மதிய லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அரிசிமருப்பு சாப்பாடு, உருளைக்கிழங்கு பொரியல், பொட்டுக்கலை சட்னிங்க, அவ்வளோதான் இன்றைக்கான லஞ்சுங்க. ஒரு சிலர் கேட்பீங்க உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக ஆகுங்க. இதை வந்து எண்ணெயில் வேக வச்சு சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவே நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி அதாவது வேக வச்சு லேசாக உப்பு மிளகாய் பொடி மட்டும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், வெயிட் கடகடகடன்னு குறையுங்க. இதை வந்து எனக்கு ஒரு ஜிம் கோச் தான் சொன்னாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எல்லா வெஜிடபிள்ஸையுமே ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா கலரிஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஆயிலில் போட்டு அதை தாளித்து வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கலரிஸ் ஜாஸ்தி ஆகும்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி இப்படி ட்ரை பண்ணியிருக்கேங்க. இப்படி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோதான் இன்றைக்கான லஞ்சுங்க. அப்புறம் எப்பவும் போல் ஒரு மணி நேரம் சைக்கிளிங், ஒரு மணி நேரம் எக்ஸசைஸு, அப்புறம் எப்பவும் போல் 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டேங்க. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோங்க. திரும்ப நாளைக்கான வீடியோவில் மீட் பண்ணலாங்க. பாய்.